வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னோடய ப்ரேயர் என்னைக்கும் இருக்கும். இன்றைக்கி என்ன பார்சல் காமிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் இது முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து பனானா லீஃப் அன்லிமிட்டடோட ஒரு வீடியோ பார்த்தேன், மிஸ்டர் மனோஜ்குமாரோடது. அதில் வந்து பெங்களூரில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, கவுடா கிருஷ்ணப்பான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். வீடியோவில் வந்து ஒரு இது பார்த்தேன், அதாவது இந்த ஜிஎஃப்சி கவாப் பவுடரை பற்றி காமிச்சாங்க. அதால் கவுடா கிருஷ்ணப்பான்னு ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு. இவர் வந்து கவாப் பவுடர் வந்து தன்னுடைய ஓன் ப்ராடக்ட் பண்ணி சேல் பண்ணுறத அந்த வீடியோவில் காமிச்சார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, சரின்னு சொல்லிவிட்டு பெங்களூர்லேருந்து நாங்கள் இது ஆர்டர் பண்ணோம். அதாவது அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த பவுடர் நாங்கள் வாங்கினோம். இவர் தான் கவுடா கிருஷ்ணப்பா. லோக்கல் பார்ட்டியாக இருந்தால் பெங்களூர்காரங்களாக இருந்தால் இதில் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவங்களே போய் நேரடியாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மும்பையில் இருக்கிறதுனால நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி இதை வாங்கினேன். இதை வந்து நான் சிக்கனில் இது பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், சிக்கன் வந்து கோழியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதுக்கு மேலே பெருசாகவும் போட்டுக்கலாம், பெருசாக போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்னதாக போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இந்த கபாப் மசாலா போட போகிறேன். ஜிஎஃப்சி நான் அன்றைக்கி காமிச்சோம் பாருங்கள், அப்போ அதில் அந்தோட ஜிஎஃப்சியோட மசாலா இதில் போட்டு பரட்டுறேன். இதில் வந்து கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் பண்ணினதை போட்டிருக்கேன். அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, போடலைன்னாலும் பரவாயில்ல. வேறு எதுவுமே போடக்கூடாது, இந்த மசாலா மட்டும் போடணும். தண்ணியோ முட்டையோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற இதுலேயே இதை பரட்டிக்கலாம். நான் அதை காமிச்சும் பாருங்கள், இந்த பேக்கெட்டில் கட் பண்ணி இதில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். வேணுங்கும்போது அதை எழுதியும் வச்சுருக்கேன், கவாப் பவுடர்னு சொல்லிட்டு. இதில் நம்ம ஒரு குத்து மதிப்பாக போடுறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பேக்கெட்டில் எழுதியிருக்குது. அவர் கரெக்டாக ஒரு கிலோக்கு எவ்வளோ போடணுங்கிற அந்த மெத்தடு, அந்த அளவெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ நான் வீட்டில் சும்மா செய்யறதுக்காக என்னுடைய ஒரு குத்து மதிப்பில் நான் போட்டிருக்கேன். இது கலக்கி பார்க்கலாம் எவ்வளோ. அந்த மசாலா பழங்க அந்த பவுடர் போட்டதுலேருந்து இப்படி பரட்டி வச்சுருக்கிறேன். ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எண்ணெயில் மிதமான சூட்டில் புகை வராமல் எண்ணெய் புகை இல்லாமல் நம்ம போட்டு அருமையாக வறுத்தெடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு ஹாஃப் அன் அவர் நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் பொறிக்க போவேன். இதில் வந்து எல்லாம் போட்டிருக்கிறாங்க, உப்பு முதல் கொண்டு. அதனால் நம்ம எதுவுமே போட வேண்டாம். அந்த பெரட்டி எடுக்கும்போது நம்ம அந்த கலக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி மட்டும் தொளிச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நான் செஞ்சு பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்க, வடச்சட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு. என்னடா இவ்வளோண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இது பொறிச்சு முடிச்சோன்னே இருக்கிற எண்ணெயை நம்ம கீழே கொட்டிட்டு கழுவிடுவோம். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கடைப்பிடிங்க, ஏன்னா எண்ணெயை திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே தடவை யூஸ் பண்ணி அதை காலி பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் லிமிட்டாக போட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றும் போது. இது இரும்பு வடச்சட்டி வச்சுருக்கேன். நான் எப்போதுமே எண்ணெயில் பொறிக்கிற பொருள் எல்லாமே இரும்பு சட்டியில் தான் வைக்கிறது. இதை நம்ம இப்போ கொஞ்சம் போட்டு பொறிச்சு பார்க்கலாம். எண்ணெய் நார்மல் சூட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் நிதானமாக வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப புகை வரக்கூடாது எண்ணெய். அப்படியே ஃப்ளோவில் வச்சு நம்ம மீடியத்தில் வச்சு பொறிச்சிடலாம். இந்த இதில் போட்டால் போகிறோம். நம்ம இந்த கவா பவுடர் போட்டு பரட்டி வைக்கும்போது பை சான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்ம இதை மாதிரி வறுக்கும்போது லைட்டாக கருகின மாதிரி தெரியும். அதனால் பயப்பட வேண்டாம், உள்ளே இருக்கிறத நிதானம் வச்சு வேக வச்சு கரெக்ட் அளவில் எடுத்து ஒன்றா கரெக்ட் ஆகிடும்.
இது கீழேருந்து இப்படி மேலே திருப்பி திருப்பி போட்டு கொடுத்துட்டு நிதானமாக ஃப்ரை பண்ணால் இந்த குட்டி எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம். நிறைய பேர் இருக்கோம், ஒரு 10 பேர் இருக்கிறோன்னா தாராளமாக கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுட்டு பொறிச்செடுக்கலாம். இது நாங்கள் 2 பேர் நடத்தி இவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேக வேக திருப்பி கொடுத்துட்டே இருந்தேன்னா இந்த எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துடணும். பாருங்கள், பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அளவாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சதுனால அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிதானமாக அடுப்பை வச்சுட்டு சூடான பிறகு அடுப்பை நீங்கள் மீடியத்தில் வச்சுட்டு திருப்பி திருப்பி கொடுத்து போட்டு பொறிச்சு எடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த தயாரிக்கிற பவுடர் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கங்கிற ஒரு வீடியோ போட்டு காமிச்சார் அவர் ஓனர். இந்த அஜினமோட்டா அது இதில் எதுவுமே போடுறதில்ல. நம்ம சாதாரணமாக வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் போட்டு பவுடர் பண்ணுறத நான் பார்த்தேன். அதனால் இது ஆர்டினரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் எதுவும் இல்லை. இயற்கையாக வளையிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்காங்க. அதனால் நானும் நிறையா சில்லி சிக்கன் மசாலா வாங்கி பார்த்தேன். எனக்கு பிடிச்சது ஜேபி கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வந்தது எல்லாம், ஆனால் இங்கே கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் எத்தனையோ மசாலா வாங்கி பார்த்தேன். இந்த சில்லி சிக்கனுக்கு மட்டும்தான் நான் மசாலா வெளியிலிருந்து வாங்குவேன், அது எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. ஆனால் இந்த மசாலா, இந்த கவாப் பவுடரு சில்லி சிக்கனுக்கு போடுறது நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.